பிரியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. தீனா அண்ணாவை பார்க்க வந்தேன். நீங்க எல்லாம் வீடு மாறிட்டதா சொன்னாங்க? நாங்களாம் வீடு மாறிட்டோம். அண்ணா மட்டும் அங்கேயே தான் இருக்கான். எங்க? வீட்லயே வா. மேல டெரஸ்னா. சரி ஓகேம்மா, நான் போய் பாத்துக்கிறேன். சஞ்சனா போனதுல இருந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கான். நான் போனாலே திட்டுறான். நீங்க கொஞ்சம் பார்த்து. சரி ஓகே. உங்கள்ட்டதான் பேசிட்டு இருக்கேன். ஒரு வருஷமா பார்க்க வரல, இப்ப மட்டும் என்ன வாசம் பொங்குதோ? அண்ணா தயவு செஞ்சு இந்த சண்டையை மறந்துருங்கண்ணா. டேய், உங்களால் தான்டா சண்டையை போட்டோம், பேசுறா. அண்ணா எல்லாருக்குமே தெரியும்ண்ணா உங்க மேலதான் தப்புன்னு. ப்ளீஸ்ண்ணா. டேய், நீ என்ன இன்சல்ட் பண்ண, நான் உன்ன அசிங்கப்படுத்தின, பெரிய ஜீசஸ் மாதிரி இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க? வாவ்ண்ணா, இந்த ஈகோனாலதானா நீங்க எப்படி இருக்கீங்க? எவ்வளவு திமிருண்ணா உங்களுக்கு, சும்மா கிண்டல் தானே பண்ணோம். டு யூ ஈவன் ரிமெம்பர் யுவர் ரிப்ளைஸ்? ரோட் இன் ஹெல், ஐ டோன்ட் நீட் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மீன் அ டிஃபரெண்ட் லீக் அண்ட் யூ பீப்புள் ஆர் நோவே நியர், இதெல்லாம் நீங்க சொன்னது. லுக் ஹவ் பெத்தட்டிக் யூ ஆர் நோ. தாடியும் முடியும் ஏதோ ட்ரக் அடிக் மாதிரி. ஷி, எத்தனை நாளாக நான் அந்த கிச்சனில் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கீங்க சொல்லுங்கண்ணா? சஞ்சனா போனதுலேருந்துடா. பாவம்ண்ணா, அவங்க உங்களை கல்யாணம் பண்ணதுலேருந்து அவங்க ஹாப்பியாகவே இல்லைண்ணா. அவங்க வீட்டில் அப்போவே சொன்னாங்க. அவங்கள்ட்டையாச்சும் கொஞ்சம் பாசமாக இருந்தீங்களா? இருந்தேன், ஆனால் காட்டில் எங்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் போனா. ஹாஃப் அன் அவரில் கால் வருது. Accident. அண்ணா ப்ளீஸ் அண்ணா அழாதீங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இதில் உங்களை பிளேம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைண்ணா. ஐ எம் அ வெரி சென்சிட்டிவ் பர்சன்டா. நீங்கள் யாருமே என்ன புரிஞ்சுக்கல தெரியுமா? காமெடியாக பேசி எல்லாரையும் சிரிக்க வச்சா எல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. ஏன் எங்களுக்கெல்லாம் கோவமே வரக்கூடாதா? நம்ம சண்டை போட்ட டைமில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொன்னேன், I'm feeling depressed. அப்படின்னு நீ என்ன தெரியுமா பண்ண? எல்லார் முன்னாடியும் அந்த டிப்ரெஷனை வச்சு காமெடி பண்ண. ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்காது. எப்படி இருக்கும்? உங்ககிட்டயே சொல்ல முடியலன்னா வேற யார்கிட்டடா சொல்றது? சஞ்சனாக்கு தெரிஞ்சா பயப்படுவாடா. எல்லா கோவத்தையும் அவ மேலேயே காட்டின. போயிட்டேன். என்ன மட்டும் தாண்டா அவ பாத்துக்கிட்டா? அவளை நான் விட்டுட்டேன்னா செத்துட்டாடா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, உங்களை பிளேம் பண்ணீங்க எதுவுமே இல்லைண்ணா. ரிலாக்ஸ், நீங்க உங்க ஈகோ கோவத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்கண்ணா. பிரியா என்கிட்ட ஃபோன் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணா.
நீங்க ரொம்ப அவளை ஹர்ட் பண்றதா சொன்னா கூடிய இருந்தா எங்க அருமை தெரியுது நீங்களாம் விட்டு போனீங்களே அதே மாதிரி விட்டு போ சொல்லு அப்ப தண்டா நான்லாம் திருந்துவேன் நான் ஏனா இப்படி பேசுறீங்க இந்தா இல்ல வேணாம் நா ஒரு வருஷமா மரியாதை கொடுத்துட்டீங்க எடுறா இந்தா வீட்டில் ஃபேமிலியோட இருக்க வேண்டியதுண்ணா எதுக்கு இங்கே தங்கியிருக்கீங்க இந்த கிச்சன் செட்டப் சரி நீ கடைசியாக எப்போ உன் வீட்டு கிச்சனுக்குள்ளே போனேன் சொல்றா தெரில நான் சஞ்சு இருந்த வரைக்கும் இந்த கிச்சன் உள்ளே வந்தது இல்லடா நம்ம அப்பா செட்ட ஆளுங்கெல்லாம் பெருமையாக சொல்லுவாங்களே கிச்சன் உள்ளே போனதில்லை பாத்திரத்துலாம் தொட்டதில்லைன்னு அப்படி தாண்டா நானும் இருந்தேன் சஞ்சு செத்த அடுத்த நாள் பிரியா வீட்டுக்கு சமைக்க வந்தாடா அப்பதான் முத தடவையா கிச்சனுக்கு வந்தேன் என்னால ரொம்ப நேரம் கிச்சன்ல நிக்க முடியல வெள்ள வெயில் கொளுத்துது உள்ள ஸ்டவோட ஹீட்டு அதுல அந்த பிரஷர் குக்கரோட சவுண்டு பா அதுவும் என்ன மாதிரி தான்டா எல்லா கோவத்தையும் வெறுப்பியும் உள்ளே வச்சு 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 உள்ள திடீர்னு ஒரு நாள் வெடிச்சு செதறது பாரு இந்த கிச்சன்ல தான்டா சஞ்சுவோட லைஃபே இருந்துச்சு இந்த கிச்சன் உள்ளே வரல அவ லைஃப் உள்ளே நான் போய் பார்த்துருக்க போறேன் எல்லா ஆம்பளையும் கிச்சன் உள்ள போயே ஆகணும்டா அதே மாதிரி ஏதோ எனக்கு மட்டும்தான் ஈகோ இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு ஏன் உனக்கு இல்ல சஞ்சு சாவுக்கு வரல சரி போன் கூடவா பண்ண முடியல இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆம்பளைங்களுக்கும் ஈகோ கொட்டி கிடக்குடா என்ன மாதிரி ஈகோ வெள்ள காட்டுறவன் கெட்டவன் உன்ன மாதிரி ஈகோ உள்ளே வச்சிருக்கவன் நல்லவன் நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் தர முதல்ல நீ ஊருப்படியாரு அப்புறம் மத்தவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணலாம் இந்த அட்வைஸ் கருமது தாண்டா ஈஸியா பண்ணி தொலைச்சிடுறீங்க கூட பழன பாவத்துக்கு இதையும் கேட்டு தொலை வேண்டியதா இருக்கு இப்ப சொல்லு கடைசியா உன் வீட்டு கிச்சனுக்குள்ள எப்ப போன என்ன எப்ப போன் எடுக்க மாட்டேன் இன்னைக்கு ஒரே ரிங்ல எடுத்துட்டேன் தியாகராஜ குமார் ராஜா சொன்னது உண்மைதான்டா சப்பையும் ஒரு ஆம்பளைதான் எல்லா ஆம்பளையும் சப்பதான்